தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்குகின்றன. தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்காக மாநிலம் முழுவதும் 3,185 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 836,593 பள்ளி மாணவ மாணவிகள் தேர்வு எழுத உள்ளனர். 23,747 தனித் தேர்வர்களும் 5,206 மாற்றுத்திறனாளி தேர்வர்களும் தேர்வு எழுத உள்ளனர். இதேபோல் 90 சிறைவாசி தேர்வர்களும் 12ஆம் வகுப்பு தேர்வுக்கு தயாராகியிருக்கின்றனர். சென்னையில் 180 தேர்வு மையங்களில் 45,982 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதுகின்றனர். புதுச்சேரியில் அமைக்கப்பட்டுள்ள 40 தேர்வு மையங்களில் 14,710 மாணவ மாணவிகள் தேர்வு எழுத உள்ளனர். அனைத்து மாவட்டங்களிலும் தேர்வு மையங்களை பார்வையிட சுமார் 3,100 பறக்கும் படை மற்றும் நிலையான படை உறுப்பினர்கள், முதன்மை கல்வி அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். என்ன பரீட்சை டென்ஷன்ல இருக்கீங்களா? ஒரு டென்ஷனும் வேணாம், எந்த பயமும் வேண்டாம். இது ஜஸ்ட் இன்னொரு பரீட்சை, அவ்வளவுதான். அப்படித்தான் இதை நீங்க அணுகணும். எந்த கேள்வியா இருந்தாலும் நீங்க படிக்கிற புத்தகத்திலிருந்து தான் வரப்போகுது. அதனால உறுதியோடு அப்ரோச் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையானதெல்லாம் தன்னம்பிக்கையும் மன உறுதியும் தான். அது இருந்தாலே நீங்க பாதி ஜெயிச்சிட்டீங்க. தேர்வுன்றது உங்களை பரிசோதிக்கிறது இல்ல, உங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறது. தமிழ்நாட்டில் பொதுத் தேர்வு எழுதும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். நம்பிக்கையுடனும் அச்சமில்லாமலும் தேர்வை எதிர்கொண்டு அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துவதாக எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் விடுத்திருக்கும் அறிக்கையில், மாணவ செல்வங்கள் பயத்தை விடுத்து நம்பிக்கையோடு பொதுத் தேர்வை எதிர்கொண்டு வெற்றி பெற வாழ்த்துவதாக தெரிவித்திருக்கிறார். தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் விடுத்திருக்கும் செய்தி குறிப்பில், பிரதமர் மோடி எழுதிய பரீட்சைக்கு பயமேன் என்று புத்தகத்தில் கூறியபடி தேர்வை மாணவர்கள் பயமின்றி எதிர்கொள்ளுங்கள் என்று தெரிவித்திருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி, பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களை பெற்றோர்கள் மட்டுமின்றி அனைவரும் நம்பிக்கை வார்த்தைகளை கூறி ஊக்குவிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை தனது டுவிட்டர் பக்கத்தில், மாணவர்கள் நம்பிக்கையோடு தேர்வை எதிர்கொண்டு வெற்றி பெற இறைவனை வேண்டிக் கொள்வதாக பதிவிட்டுள்ளார். இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனரும் பெரம்பலூர் மக்களவை உறுப்பினருமான பாரிவேந்தர், மாணவர்கள் பொதுத் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று வாழ்வில் பல உயரங்களை அடைய வாழ்த்துவதாக தெரிவித்திருக்கிறார். மதிமுக தலைமை நிலைய செயலாளர் துரை வைகோ விடுத்திருக்கும் அறிக்கையில், மாணவர்கள் பதற்றமின்றி இயல்பாக தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண்களை பெற்று வாழ்க்கையின் அடுத்த கட்ட கனவுகளை அடைய வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். தன்பாலின ஈர்ப்பு கொண்ட இருவர் திருமணம் செய்து கொள்வதை அங்கீகரிக்க இயலாது என்று மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. இந்திய குடும்ப அமைப்புடன் இத்தகைய திருமணங்களை சேர்க்க இயலாது எனவும் அரசு கூறியிருக்கிறது. தன்பாலின ஈர்ப்பாளர்கள் ஒருவரை ஒருவர் திருமணம் செய்து கொள்வதை அங்கீகரிக்க வேண்டும் என கோரி தொடரப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நாளை மீண்டும் விசாரணைக்கு வருகின்றன. இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் பதில் கூறியிருக்கும் மத்திய அரசு, இந்தியாவில் தன்பாலின ஈர்ப்பு என்பது குற்றமாக கருதப்படவில்லை என்றாலும் இத்தகைய உறவுகளை இந்திய குடும்ப அமைப்புடன் ஒப்பிட இயலாது என்று கூறியிருக்கிறது. தன்பாலின ஈர்ப்பாளர்களின் வாழ்க்கை முறை வேறு வகையானது எனவும் மத்திய அரசு குறிப்பிட்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் தன்பாலின ஈர்ப்பாளர்களின் திருமணங்களை அங்கீகரிக்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்திருக்கும் மத்திய அரசு, 21வது சட்டப்பிரிவின்படி மற்ற திருமணங்களை போன்று தன்பாலின ஈர்ப்பாளர்கள் தங்களது உரிமையை கோர முடியாது என்று குறிப்பிட்டுள்ளது. தன்பாலின ஈர்ப்பாளர்கள் ஒருவரை ஒருவர் திருமணம் செய்து கொள்வதை அங்கீகரிக்கும் பட்சத்தில் குழந்தை தத்தெடுப்பு, விவாகரத்து, சொத்துரிமை கோருவது போன்ற விவகாரங்களில் சிக்கல் ஏற்படக்கூடும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் கொரோனா பாதிப்பு கட்டுக்குள் வந்திருக்கும் நிலையில் தொற்றால் 8 மாதங்களுக்கு பிறகு ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் அதிர்வை ஏற்படுத்தியிருக்கிறது. திருச்சியைச் சேர்ந்த 27 வயது இளைஞர் ஒருவர் பெங்களூருவில் மென்பொருள் பொறியாளராக பணியாற்றி வந்தார். அங்கிருந்து நண்பர்களுடன் கோவாவிற்கு சுற்றுலா சென்ற அவர் பெங்களூரு சென்றுவிட்டு சொந்த ஊருக்கு வந்திருக்கிறார்.
இந்த நிலையில் கடந்த 10ஆம் தேதி மூச்சு திணறல் ஏற்பட்டு வாந்தி வயிற்றுப்போக்கு உண்டானதால் அவரை குடும்பத்தினர் மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டும் பலனின்றி அந்த இளைஞர் உயிரிழந்தார். முன்னதாக அவருக்கு மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் கொரோனா தொற்று இருந்தது கண்டறியப்பட்டது. உயிரிழந்த இளைஞருக்கு எந்த வகையான தொற்று பாதிப்பு ஏற்பட்டது என்பதை கண்டறிவதற்காக மாதிரிகள் தேனாம்பேட்டையில் உள்ள ஆய்வகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த ஜூலை 7ஆம் தேதிக்கு பிறகு தற்போது கொரோனாவால் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது அதிர்ச்சியை உண்டாக்கியுள்ளது. இதனால் கொரோனா பரவல் விவகாரத்தில் சுகாதாரத்துறை கூடுதல் கவனம் செலுத்த கோரிக்கை எழுந்துள்ளது. ஏழை மக்களின் பணத்தை கொள்ளையடித்த காங்கிரஸ் கட்சி தனக்கு கல்லறை தோண்டுவதையே தலையாய பணியாக கொண்டிருப்பதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். கர்நாடக மாநிலத்தில் விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் 16,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக மாண்டியா வந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. காரில் ஊர்வலமாக சென்ற பிரதமர் மோடியை சாலையின் இருபுறமும் நின்றிருந்த மக்கள் மலர்களை தூவி வரவேற்றனர். பின்னர் அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய பிரதமர் மோடி, காங்கிரஸ் கட்சியினருக்கு மக்கள் மீது அக்கறை இல்லை என்றும் மக்களின் பணத்தை அவர்கள் கொள்ளையடித்ததாகவும் பிரதமர் குற்றஞ்சாட்டினார். புதுச்சேரி சட்டமன்றத்தில் நிதிநிலை அறிக்கையை முதலமைச்சர் ரங்கசாமி இன்று தாக்கல் செய்கிறார். துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உரையுடன் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஏற்கனவே தொடங்கியது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு முழுமையான பட்ஜெட்டை நிதியமைச்சர் பொறுப்பை கவனித்து வரும் முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்கிறார். ஏற்கனவே நடைபெற்ற திட்டக்குழு கூட்டத்தில் பட்ஜெட் தொகையாக 11,600 கோடி ரூபாய் இறுதி செய்யப்பட்ட நிலையில் இதற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. கூட்டத்தில் மாநில அந்தஸ்து, மின்துறை தனியார் மயமாக்கல் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. தமிழக மீனவர்கள் 16 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்திருக்கும் நிலையில் அவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கும்படி மத்திய மாநில அரசுகளுக்கு நாகை மீனவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்களை அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் விரட்டி அடித்திருக்கிறார்கள். மேலும் மீனவர்களின் படகுகளில் இருந்த மீன்பிடி உபகரணங்களையும் அவர்கள் சேதப்படுத்தியிருக்கின்றனர். அத்துடன் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 2 படகுகளை சிறைப்பிடித்த இலங்கை கடற்படையினர் அவற்றில் இருந்த 16 மீனவர்களை கைது செய்தனர். கைதானவர்களில் 12 பேர் நாகை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் 4 பேர் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் தெரியவந்திருக்கிறது. சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்கள் இலங்கை காரைநகர் கடற்படை முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க கோரி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை கடிதம் எழுதியுள்ளார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட நாகை, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 16 மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் தனது கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார். இலங்கை கடற்படையினரால் மீனவர்கள் கைது செய்யப்படும் விவகாரத்தில் வெளியுறவுத்துறை தலையிட வேண்டும் என்று கடிதத்தில் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். நாகை, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 16 மீனவர்களை கைது செய்த இலங்கை கடற்படையினர் அவர்களது 2 படகுகளையும் பறிமுதல் செய்ததாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். அவர்களையும் அவர்களின் படகுகளையும் மீட்க நடவடிக்கை எடுக்குமாறு கடிதத்தில் அண்ணாமலை கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படையினரின் கைது நடவடிக்கைகளுக்கு முடிவு கட்டப்பட வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தமிழக மீனவர்கள் 16 பேர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டி அறிக்கை ஒன்றில் அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த கைது நடவடிக்கை தமிழக மீனவர்களின் மரபு வழி உரிமைகளை பறிக்கும் செயல் என்றும் ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். இதே விவகாரம் குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன், கைது செய்யப்பட்ட தமிழ்நாட்டு மீனவர்களையும் அவர்களின் படகுகளையும் விடுவிக்க வெளியுறவுத்துறையை வலியுறுத்தியுள்ளார். வாழ்வாதாரத்துக்காக மீன்பிடிக்கச் செல்லும் மீனவர்களின் பிரச்சினை முற்றுப்பெறாமல் நாள்தோறும் தொடர்வது வேதனைக்குரியது என்றும் வாசன் குறிப்பிட்டுள்ளார். தெலங்கானா முதல்வரும் பாரதிய ராஷ்டிரிய சமிதி கட்சியின் தலைவருமான சந்திரசேகர ராவ் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஹைதராபாத்தில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சந்திரசேகர ராவை பரிசோதித்த மருத்துவர்கள் வயிற்றில் அல்சர் பாதிப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள்.
இதற்கான மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ளப்படுவதாகவும் அவரது உடல்நிலையில் வேறு பாதிப்பு இல்லை என்றும் மருத்துவர்கள் கூறியுள்ளனர். தொடர்ந்து மருத்துவ சிகிச்சை மற்றும் ஓய்வெடுக்கும்படி சந்திரசேகர ராவிற்கு மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். மகளிர் பிரீமியர் லீகில் மும்பை இந்தியன்ஸ் அணி 4வது வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. மும்பை பிராபோன் மைதானத்தில் நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியும் ஓபி வாரியர்ஸ் அணியும் மோதின. போட்டியில் டாஸ் வென்ற ஓபி வாரியர்ஸ் அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. 20 ஓவர்கள் முடிவில் அந்த அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன்கள் எடுத்தது. அலிசா ஹீலி, தஹிலா மெக்ராத் ஆகியோர் அரை சதங்கள் விளாசினர். இதனையடுத்து 160 ரன்களை இலக்காக நோக்கி மும்பை இந்தியன்ஸ் வீரர்கள் களமிறங்கினர். கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுர், நார்த் கீவர் யஷ்திகா ஆகியோரின் அதிரடியான ஆட்டத்தால் மும்பை இந்தியன்ஸ் அணி 17.3 ஓவர்களில் 164 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. அரைசதம் இழாசிய ஹர்மன் பிரீத் கவுர் ஆட்ட நாயகியாக தேர்வு செய்யப்பட்டார். இங்கிலாந்துக்கு எதிரான 2வது T20 போட்டியில் வங்கதேச அணி 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரையும் கைப்பற்றியது. டாக்காவில் நடைபெற்ற T20 போட்டியில் டாஸ் வென்ற வங்கதேச அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி இங்கிலாந்து அணியின் வீரர்கள் களமிறங்கினர். வங்கதேச அணியின் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் திணறிய இங்கிலாந்து 117 ரன்களுக்கு சுருண்டது. இதனையடுத்து விளையாடிய வங்கதேசம் 18.5 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை இழந்து வெற்றி இலக்கை எட்டியது. மேலும் முதலாவது T20 போட்டியில் 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வென்ற நிலையில் இந்த வெற்றியின் மூலம் 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரை வங்கதேச அணி கைப்பற்றியிருக்கிறது. T20 உலகக்கோப்பை சாம்பியனான இங்கிலாந்து தோல்வியடைந்திருப்பதால் அந்த நாட்டு ரசிகர்கள் அதிர்ச்சியில் உறைந்திருக்கிறார்கள். திண்டுக்கல் மாவட்டம் மேடச்செந்தூர் அருகே ஆக்கிரமிப்புகளை அகற்றியபோது கட்டடம் ஒன்று திடீரென சரிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அயலூரில் உள்ள திண்டுக்கல் திருச்சி தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கட்டடம் ஒன்று சரிந்து இட்டாச்சி இயந்திரத்தின் மீது விழுந்தது. இதில் நல்வாய்ப்பாக யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. சென்னை தியாகராய நகரில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பத்மாவதி தாயார் கோவில் குடமுழுக்கு வரும் 17 தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய திருப்பதி திருமலை தேவஸ்தான தமிழ்நாடு புதுச்சேரி மாநிலங்களுக்கான ஆலோசனைக் குழு தலைவர் சேகர் ரெட்டி, 17 தேதி காலை 10 மணிக்கு திருக்கல்யாணம் நடைபெறும் என்றும் 11 மணி முதல் தரிசனத்திற்கு பொதுமக்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார். காலை 7:30 7:44 சாமி அம்மா தாயாருடைய கோயில் கும்பாபிஷேகம், சங்கராச்சாரியர் வைசாக் சாரதாபீடம் சங்கராச்சாரியர்கள் அவர்கள் தலைமையில், தேவஸ்தான அர்ச்சகர்கள் தலைமையிலும் மிக விமர்சையாக இந்த பூமி பூஜை நடைபெறவுள்ளது. புதிய தலைமுறையின் நம்மால் முடியும் குழுவின் சார்பில் மதுரை பசுராம்பட்டி கண்மாயில் ஆகாய தாமரைகளை அகற்றும் பணிகள் தொடங்கியிருக்கின்றன. தமிழகம் முழுவதும் உள்ள நீர்நிலைகளை பராமரித்து மேம்படுத்தும் பணிகளை புதிய தலைமுறையின் நம்மால் முடியும் குழுவினர் முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்த வகையில் மதுரை சர்வேயர் காலனி அருகே 35 ஏக்கர் பரப்பளவில் உள்ள பசுராம்பட்டி கண்மாயை தூர்வாரி சீரமைக்க நம்மால் முடியும் குழு முன்வந்திருக்கிறது. இதன் முதற்கட்டமாக கண்மாயில் அடர்ந்து கிடக்கும் ஆகாய தாமரைகளை அகற்றும் பணிகள் தொடங்கியிருக்கின்றன. இப்பணிகளில் புதிய தலைமுறையின் நம்மால் முடியும் குழுவுடன் பரசுராம்பட்டி குடியிருப்போர் நலச்சங்கத்தினர், தன்னார்வலர்கள், சமூக ஆர்வலர்கள், டான்பாஸ்கோ ITI மாணவர்கள், ஆசிரியர்கள் உள்ளிட்டோரும் இணைந்திருக்கிறார்கள். மதுரை மாநகராட்சியின் மண்டல தலைவர் வாசுகி மற்றும் திமுக மாமன்ற உறுப்பினர்களும் பணிகளில் இணைந்திருக்கிறார்கள். தற்போதும் இந்த கம்மாயை பராமரிப்பதற்காகத்தான் நாங்கள் இந்த தொண்டு நிறுவனத்திலிருந்து அமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இன்று ஆகாயத்தாமரை அகற்றும் திட்டத்திற்கு இன்று அனைத்து மாமன்ற உறுப்பினர் அவர்களின் ஒத்துழைப்போடும் மற்றும் நம்ம சங்க நிர்வாகிகள் அனைவருடன் இணைந்து இன்று இந்த திட்டத்தை ஆரம்பித்து வைக்கின்றோம். இந்த வந்து புதிய தலைமுறை நம்மாலும் குழுவும் நம்ம சங்கமும் அமைச்சருடைய ஆதரவோடு இந்த வந்து ஆகாயத்தாமரை எடுக்கிற பணியில் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஆகாயத்தாமரை வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ ஆகாயத்தாமரை வந்து ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு தொந்தரவாக இருந்துச்சு. இந்த வருஷம் நம்ம ஆகாயத்தாமரை எடுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணி எடுக்கிறோம்.
இதை வந்து இது ஒரு நல்ல சிறந்த பணியா இருக்கும் நான் நம்புறேன். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே வார இறுதி நாளில் மீன்பிடி திருவிழா களை கட்டியது. பாண்டவர்மங்கலம் பகுதியில் உள்ள கண்மாயில் காலை முதலே சிறுவர்கள், இளைஞர்கள், பெண்கள், முதியவர்கள் என அனைத்து தரப்பினரும் குவிந்தனர். மீன் வலை, கூடை, சேலைகளை விரித்தும் வெறும் கைகளாலும் போட்டி போட்டுக் கொண்டு மீன்களை பிடித்தனர். கட்லா, ஜிலேபி உள்ளிட்ட பல வகை மீன்கள் வலைகளில் சிக்கின. ஒவ்வொருவருக்கும் சுமார் 5 கிலோ மீன்கள் சிக்கியதால் மகிழ்ச்சி அடைந்தனர். மீன்கள் கிடைக்காதவர்களுக்கு பொதுமக்களே மீன்களை பகிர்ந்து கொடுத்து திருவிழாவின் நோக்கமான ஒற்றுமையை வெளிப்படுத்தினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே தேசிய நெடுஞ்சாலையில் முன்னால் சென்ற லாரி மீது மோதிய கார் தீப்பற்றி எரிந்தது. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த நிக்கில் என்பவர் மனைவி மற்றும் 2 மகள்களுடன் சென்னைக்கு காரில் வந்திருக்கிறார். உளுந்தூர்பேட்டையை அடுத்த ஷேக் உசேன்பேட்டை அருகே தேசிய நெடுஞ்சாலையில் முன்னால் சென்ற லாரியின் பின்புறம் எதிர்பாராத விதமாக கார் மோதி தீப்பிடித்தது. காரில் இருந்தவர்கள் உடனடியாக இறங்கியதால் உயிர் தப்பினர். தகவல் அறிந்து சென்ற எடைக்கல் காவல்துறையினர் அவர்களை உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பினர். புதுக்கோட்டை மாவட்டம் குலமங்கலம் மலையக்கோவிலில் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. வாடிவாசலில் இருந்து துள்ளி குதித்து சீறி பாய்ந்த காளைகளை வீரர்கள் போட்டி போட்டுக் கொண்டு தழுவினர். தமிழக அரசின் வழிமுறைகளை பின்பற்றி நடத்தப்பட்ட இந்த போட்டியில் 550 காளைகளும் 200 காளையர்களும் பங்கேற்றனர். காளைகளை அடக்கிய காளையர்களுக்கும் காளையர்களின் பிடியில் சிக்காத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் குக்கர் உள்ளிட்ட பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. குரூப் 2 முதன்மை தேர்வை மீண்டும் நடத்த கோரி தேர்வர்கள் சென்னையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 25ஆம் தேதி நடைபெற்ற குரூப் 2 முதன்மை தேர்வில் வினாத்தாள் மற்றும் விடைத்தாள் வழங்குவதில் தாமதம் உள்ளிட்ட சில குளறுபடிகள் நடைபெற்றதால் மறு தேர்வு நடத்த கோரி 100க்கும் மேற்பட்ட தேர்வர்கள் சென்னை எழும்பூர் ராஜரத்ன மைதானம் அருகே கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காலை மதியம் என 2 கட்டங்களாக நடைபெற்ற தேர்வை 55,000 பேர் எழுதிய நிலையில் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வினாத்தாளில் சில குளறுபடிகள் ஏற்பட்டதாக புகார் எழுந்தது. மேலும் பல தேர்வு மையங்களில் தேர்வு தாமதமாக தொடங்கியதாக தேர்வர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். பிப்ரவரி 25 நடந்த அந்த தேர்வில் 2-3 மிகப்பெரிய குளறுபடிகள் நடந்தன. அது மிக முக்கியமானது என்னன்னா, ஒருவர் எழுதிய விடைத்தாளில் வேறு ஒரு எழுதிய விடை ஏற்கனவே இருந்தது, அதை மாற்றி எழுத முடியாமல் போனது. ஒரே விடைத்தாளில் இருவர் எழுதிய விடை இருந்தால் அது எப்படி சரியாகும், அந்த தேர்வு எப்படி செல்லும் அப்படின்னு கேட்டிருக்கோம். அதனாலேயே இது செல்ல இதை வந்து ரத்து செய்யணும் கேட்டிருக்கோம். அப்புறம் எல்லாருக்கும் சரியாக முறையாக 3 மணி நேரம் தரப்படவில்லை. சில பேர் 2.5 மணி நேரம் தான் கிடைச்சிருக்கு, சில பேருக்கு 3.5 மணி நேரமும் கிடைச்சிருக்கு. அதனால அதையும் கவனத்தில் கொள்ளணும் கேட்டிருக்கோம். இந்திரா காந்தி தேசிய பழங்குடியினர் பல்கலைக்கழகத்தில் பயிலும் கேரள மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர், மாணவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பாதுகாவலர்களே மூர்க்கத்தனமான தாக்குதலை அரங்கேற்றியிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். உயர்கல்வி நிலையங்களில் மாணவர்கள் மீது பாகுபாடு காட்டப்படுவதை தடுத்து நிறுத்துமாறு மத்திய அரசை கேட்டுக் கொள்வதாக ஸ்டாலின் தனது டுவிட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். மாவட்ட சுற்றுச்சூழல் அணியினுடைய அமைப்பாளர், கடந்த ஆண்டை விட வணிக வரி மற்றும் பதிவுத்துறைகளில் அதிக வருவாய் கிடைத்துள்ளதாக அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். சென்னை அம்பத்தூரில் திமுக சார்பில் நடைபெற்ற விழாவில் 300 மாற்றுத்திறனாளிகளுக்கு வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த ஆண்டை விட வணிக வரித்துறையில் 24,000 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் வந்துள்ளதாகவும், அதேபோன்று பதிவுத்துறையில் 3,500 கோடி ரூபாய் அதிக வருவாய் கிடைத்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். வணிக வரித்துறையில 24,000 கோடி அதிகம் வந்திருக்கு. அதுல வந்து ஏறத்தாழ 1,06,000 கோடி வணிக வரியும் அதனுடைய காம்பன்சேஷன் வந்து 16,000 கோடி. ஸோ மொத்தத்தில் 1,22,000 கோடி வரைக்கும் வந்திருக்கு. அது கடந்த ஆண்டை விட 24 கோடி. அதே போல பதிவுத்துறையில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 3,500 கோடி அதிகம் வந்திருக்குது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே ஆக்கிரமிப்புகளை அகற்றிய போது கட்டடம் ஒன்று திடீரென சரிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அயலூரில் உள்ள திண்டுக்கல் திருச்சி தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டிருந்தனர்.
அப்போது கட்டடம் ஒன்று சரிந்து ஹிட்டாச்சி இயந்திரத்தின் மீது விழுந்தது. இதில் நல்வாய்ப்பாக யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அடுத்த சோத்துப்பாறை அணையில் இருந்து சேறு கலந்த தண்ணீர் வெளியேற்றப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அணையில் போதிய நீர் இருப்பு இல்லாத நிலையில் சட்டவிரோதமாக மீன்பிடிக்க அனுமதி வழங்கப்பட்டதால் அணையின் நீர் செம்மண் நிறத்தில் மாறியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் அணையில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ள நீரை குடிக்க பயன்படுத்த முடிவதில்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே சோத்துப்பாறை அணையில் உள்ள நீரை முழுமையாக வெளியேற்ற வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கடலூர் துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த ஃபைபர் படகுகள் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பதற்றம் ஏற்பட்டது. கடலூர் மீன்பிடி துறைமுகத்தில் ஏராளமான படகுகள் கரையோரம் நிறுத்தப்பட்டிருந்தன. அந்த ஃபைபர் படகு ஒன்றில் பிடித்த தீ மளமளவென பரவியது. இதில் 7 ஃபைபர் படகுகள் தீயில் எரிந்து சேதமாகின. அந்த பகுதியில் கோவில் விழாவில் பட்டாசு வெடித்தபோது படகில் தீப்பொறிப்பட்டு தீப்பிடித்ததாக முதற்கட்ட விசாரணையில் தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து முதுநகர் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். போலி கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கிய சர்ச்சையில் சிக்கி கைதாகியுள்ள ஹரீஷ் ஏற்கனவே 50 பேருக்கு போலி பட்டம் கொடுத்து ஏமாற்றியுள்ளது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. நடிகர் வடிவேலு, யூடியூபர்கள் கோபி, சுதாகர் உள்ளிட்டோருக்கு போலி பட்டம் வழங்கிய விவகாரத்தில் ஹரீஷ் என்பவரும் அவரது கூட்டாளி மகராஜன் என்பவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். சர்வதேச லஞ்ச எதிர்ப்பு மற்றும் மனித உரிமை கவுன்சில் என்ற அமைப்பை நடத்தி வரும் இவரது வங்கிக் கணக்கும் முடக்கப்பட்டுள்ளது. வங்கிக் கணக்கு பரிவர்த்தனை விவரங்களையும் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இவர்கள் ஏற்கனவே 50 பேருக்கு போலி டாக்டர் பட்டம் கொடுத்ததும் பிரபலங்கள் சிலருக்கு மட்டும் இலவசமாக பட்டம் வழங்கிவிட்டு மற்றவர்களிடம் தலா 30,000 ரூபாய் பணம் வாங்கிக் கொண்டு அதை கொடுத்ததும் விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. தருமபுரி மாவட்டம் மாரண்டஹள்ளி அருகே தாயை இழந்த 2 குட்டி யானைகள் வனப்பகுதிக்கு இடம்பெயர்ந்தன. உணவு மற்றும் தண்ணீர் தேடி கவுண்டன் கொட்டாய் பகுதி அருகே 2 குட்டிகள் உள்ளிட்ட 5 யானைகள் நுழைந்தன. அப்போது சோளக்கொல்லையில் வைக்கப்பட்டிருந்த மின்வேலியில் சிக்கி 1 மக்னா யானை மற்றும் 2 பெண் யானைகள் உயிரிழந்தன. தாயை இழந்த 2 குட்டிகளும் அப்பகுதியிலேயே சுற்றி வந்தன. இந்நிலையில் யானை குட்டிகளை பிடித்து யானை கூட்டங்களுடன் அல்லது முகாமிற்கு அனுப்ப வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. 5 நாட்களுக்கு பிறகு யானை குட்டிகள் வனப்பகுதிக்குள் இடம்பெயர்ந்த நிலையில் குட்டி யானைகளின் நடமாட்டத்தை வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். நெல்லை மாவட்டம் பணகுடி அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பயங்கர காட்டு தீ ஏற்பட்டது. தகவல் அறிந்து சென்ற வனத்துறையினர் தீயை அணைப்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். காட்டு தீயினால் மூலிகை மரங்கள் சேதமடைந்தன. கடுமையான வெயிலின் தாக்கம் காரணமாக தீப்பற்றி இருக்கலாம் என கூறப்படுகிறது. தஞ்சை மாவட்டத்தில் ஒட்டகத்தை துன்புறுத்தி பிச்சை எடுப்பதாக புகார் வந்ததையடுத்து மிருகவதை தடுப்புச் சங்கத்தினர் ஒட்டகத்தை பிடித்துச் சென்றனர். ஒட்டகம் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்திய பின் மிருகவதை தடுப்புச் சங்க பாதுகாப்பு மையத்தில் கட்டி வைக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட நபருடைய ஒட்டகம்தான் என உறுதியான பிறகு அவரிடம் ஒப்படைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 88 ரன்கள் பின்தங்கிய நிலையில் கடைசி நாள் ஆட்டத்தை தொடங்கியுள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான 4வது மற்றும் கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி அகமதாபாத் நகரில் நடந்து வருகிறது. ஆஸ்திரேலியா அணி டாஸ் வென்று முதல் இன்னிங்ஸில் 480 ரன்கள் எடுத்திருந்தது. பின்னர் தனது முதல் இன்னிங்ஸை விளையாடிய இந்திய அணி 3வது நாள் ஆட்ட நேர முடிவில் 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 289 ரன்கள் எடுத்திருந்தது. நேற்றைய 4வது நாள் ஆட்டத்தில் இந்திய வீரர்கள் நிதானமாக விளையாடினர். விராட் கோலி 241 பந்துகளில் தனது 28வது சதத்தை பூர்த்தி செய்தார். 186 ரன்கள் எடுத்திருந்த போது அவர் ஆட்டமிழந்ததால் இரட்டை சதமடிப்பும் அவரது கனவு தகர்ந்தது.
முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 571 ரன்கள் குவித்து 91 ரன்கள் முன்னிலை பெற்றது. பின்னர் தனது இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய ஆஸ்திரேலிய அணி விக்கெட் இழப்பின்றி 3 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இன்றைய 5வது மற்றும் கடைசி நாள் ஆட்டத்தை 88 ரன்கள் பின்தங்கிய நிலையில் ஆஸ்திரேலிய அணி தொடங்கியுள்ளதால் போட்டி டிராவில் முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது.